ஓம் அகத்தீசாய. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று மனிதனுக்கு வளங்கள் அமையும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை கொடுத்துருக்கோம். வளம்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஒரு மனிதனுடைய பேர், புகழ், கௌரவம், சன்மானம், வெகுமதி, மதிப்பு, வாழ்வு, அவனுடைய வெற்றி, இவையெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு நம்ம வளங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். மனிதனுக்கு தேவையான நிலைகள், வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது எல்லாமும் எதை பொறுத்து வருது அப்படின்னாக்கா, மனதை பொறுத்து தான் வருது. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்த அமைப்பு நிலைக்கு மனம் சொல்லியிருக்கிறாரு. உயிரினுடைய படர்க்கை நிலையாக இருப்பது மனம் சொல்லியிருக்கிறாரு. அந்த மனதின் தன்மை எதுவாக இருக்கிறதோ அதுதான் அந்த மனிதனுடைய தன்மையாகவும் இருக்கிறது. அந்த மனதின் மாண்பு எதுவாக இருக்கிறதோ அதுதான் மனிதனுடைய மாண்பாக இருக்கிறது. அந்த மனத்தின் உயர்வு எதுவாக இருக்கிறதோ அதுதான் அந்த மனிதனுடைய உயர்வாக இருக்கிறது அப்படின்னு அவர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்போ மனதை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தூய்மை செய்து கொள்கின்றோமோ, எந்த அளவுக்கு நாம் வளப்படுத்தி கொள்கிறோமோ, வலுப்படுத்தி கொள்கிறோமோ, பலப்படுத்தி கொள்கிறோமோ, நெறிப்படுத்தி கொள்கிறோமோ, அந்த அளவில் மனிதனுடைய வாழ்வு அமையும், மனிதனுடைய மதிப்பு அமையும், மனிதனுடைய வெற்றி அமையும், சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவ நிலைகள் முழுமையாக வந்து கிடைக்கும். அப்போ மனிதனுடைய எல்லா வளங்களும் ஒரு மனிதனின் மன அமைப்பை பொறுத்துத்தான் அமையும் அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக இங்க புரிஞ்சிக்கிற விதமாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமஹ.